அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூலை 21st. இப்போ டைம் வந்து ஒரு 9:32 ஆகுது. நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. எவ்ரிடே இந்த சார்ட்ல ஆட்டோமேட்டிக்கா லைவ் மார்க்கெட்ல கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படித்தான் இப்போ நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கால் வரும்போது பார்த்தீங்கன்னா கேண்டில்னுடைய கலரும் வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறனால கிரீன் கலர் கேண்டில். இப்போ ப்ரீஸ் டே பாருங்க, நமக்கு வந்து ரெட் கலர் கேண்டில் இருக்கு பாருங்க, செல் ட்ரெண்ட் வந்துச்சு, அதனால ரெட் கலர் கேண்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1:00 அப்புறம் வந்துச்சு செல் கால். அந்த செல் கால்னுடைய கண்டினியூஷனா இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்னுடைய ஓப்பனிங் இருந்துச்சு. மார்க்கெட் அப்படியே தொடர்ந்து அந்த ரெட் கலர் கேண்டில் அந்த செல்லிங் மொமெண்டம்லேயே வந்துட்டே இருந்தது. ஒரு 9:30 அப்புறம் மார்க்கெட் சடனாக ஒரு ரைசிங், ஒரு அப்பர் சைடில் மூவ்மெண்ட், 36,000 பிரேக் அவுட், அதுக்கப்புறம் 36,100 வரைக்கும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்ததுல பை காலாக வந்து சேஞ்ச் ஆயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பை அட் 36,095 அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துட்டு மேலே இருக்க ரெண்டு கிரீன் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைனாக நமக்கு ஒரு கால் வந்து லைவாக வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. எப்படி இந்த வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களோ அதே மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. அதில் வர கால்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு எல்லாரும் பார்த்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சார்ட்டாக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் கால்ஸ் லைவாகவே டக்கு டக்குன்னு குயிக்காகவே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் செகண்ட்ஸில். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங்ஸும் வந்து பண்ணிக்கலாம். கேண்டிலினுடைய கலர் மாறுறதுனால ட்ரெண்டை வந்து இப்போ கேண்டில் கலரை வச்சு ஓரளவுக்கு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே கிரீன் கலர்ல ட்ரேடிங் போது இட்ஸ் அ பையிங் ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு ஐடியாக்கு வந்துடலாம். அடுத்து நீங்க ஒரு ஃபியூச்சர் ட்ரேடர்னா இல்ல வர என்ட்ரி பாயிண்ட் கீழே தான் ட்ரேடிங் போது, சோ ஈஸியா என்ட்ரி எடுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடர்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். மேலே இருக்க லைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து லாஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே இந்த சார்ட்ல எப்படி இந்த கால் வருதோ அதே மாதிரியே இந்த பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் கால்ஸ் வந்து இமீடியட்டா ஆட்டோமேட்டிக்காவே ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி டே, எக்ஸ்பைரி டேல என்ன மாதிரி கால் வந்திருக்குன்னா பை கால் வந்திருக்கு ஓப்பனிங்லேயே, மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஒரு 15 மினிட்ஸில் வந்திருக்கு. இந்த கால் எப்படி மூவ்மெண்ட் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:12 ஆக போகுது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலி எக்ஸ்பைரி டே, பட் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து மூவ் பண்ணுது. இந்த 3600க்கு அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் மூவ்மெண்ட்ல ட்ரேடிங் போயிட்டே இருக்கு. இப்போ தான் ஒரு 10:10க்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு சின்னதாக அப்பர் சைட் மூவ்மெண்ட், 36,150 பிரேக் அவுட் பண்ணி 155 வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு 60 பாயிண்ட் மூவ்மெண்ட்னு கூட சொல்லலாம். ஒரு 60 பாயிண்ட் வந்து இப்போ தான் வந்து நமக்கு கால் ஜெனரேட் ஆகிட்டு கிடச்சிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:00 மேலே ஆகுது. அதுக்கப்புறமும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்து ரைஸ் ஆச்சு, 36,150 அகைன் வந்துச்சு, பட் ஆனால் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் நமக்கு வந்து கண்டினியூஸாக டக் டக்குன்னு ஒரு பிக் கேண்டில் டவுன் சைடில் வந்ததில் நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஜஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ல, ஓகேங்களா, 25 பாயிண்ட், ஓகேங்களா, 36,71 வந்து நமக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம என்ட்ரி எடுத்தது 95, இப்போ 71ல மார்க்கெட் வந்து ரொம்ப டெட் ஸ்லோவில் போகிறதுனால மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட் கிட்டக்க ரிவர்ஸ் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச பைக்கால்னுடைய மொமெண்டம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. எவ்ரிடே வந்து இந்த மாதிரி இந்த சார்ட்டில் என்ன மாதிரி கால் வருது, வர கால் எப்படி மூவ் பண்ணுதுன்றதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம வீடியோஸில் ஷோ பண்ணுறோம். இதை பற்றின வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் கூட பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.